எஸ் எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிசைன்ட், ஜோ ஜோய் சிவாய், எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிசைன்ட். ஆனால் அதில் ஒரு லிமிட் இருக்கு. எஸ் ஹீ இஸ் டைரக்டிங் எவ்ரி திங், நோ டவுட்ஸ், பட் பீயிங் அன் ஆர்டிஸ்ட் இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆக்ட் வெல். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு, நான் பாட்டு உட்காந்துன்னா படம் நல்லா வராது. நம்ம ஒரு ஆக்டராக சூப்பராக நடிக்கணும். எல்லாமே உலகம் ஒரு நாடக மேடை தானே, எப்படி நடிக்கணும், எப்படி நமக்கு வேணுங்கிற அச்சீவ் பண்ணுறதுல தான் புத்திசாலித்தனம் இருக்கு. ரீடிசைன்டுனா அப்படியே விட்டுறவும் முடியாது. ராகவ் சின்னையா, ஐ லவ் யூ தலைவான் இருக்காப்புல, ஐ லவ் யூ டூ தலைவா. வாட் டு யூ மீன் பை யோகா? யோகா ஆசனம்ன்றது வேற, யோகம்ன்றது வேற. யோகா ஆசனம்ன்றது உடலை மடக்கி நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சுட்டு சில ஆசன முறைகள், பத்மாசனம், சக்கராசனம், வில்லாசனம், மயூராசனம், இந்த மாதிரி ஆசன முறைகள்ன்றது உடம்புக்கு நல்லது பண்ணுவோம். இதை உடம்புல இருக்கக்கூடிய சில நாடிகளை நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலை தான் யோகம் அப்படிம்பாங்க. யோகம்னா யோகம் கொட்டுது அப்படி இல்லை, அது பண்ணால் யோகம் கொட்டும் அது வேற மேட்ரு. ஆனால் அந்த யோக நிலையில ஒருத்தன் போகும்போது அந்த இறைநிலையை பார்க்குறோம். எல்லாரோட நோக்கமும் ஒன்று தாங்க, சரியை கிரியை கர்மா யோகம் ஞானம்ன்றாங்க. அதில் ஒரு வகை தான் அந்த யோகம் அப்படின்ற வழி. இந்த வழியில் இறைவனை பார்க்கலாம். இது பெரிய கான்செப்ட், நான் வாய்ப்பு கிடைக்கும் நான் டீட்டெயிலாக நான் பேசுகிறேன். இன்ட்ரெஸ்டோட படிச்சு நிவேதா அனு, ஐ எம் ஸ்டூடெண்ட், ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல, ப்ளீஸ் கிவ் சம் சஜஷன்ஸ். ரொம்ப ஈஸிங்க, அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்சி பண்ணீங்கன்னா ஜாலியாக எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும். பிடிக்காம பண்ணீங்கன்னா டக்குன்னு ஸ்லோ ஆகிடுவீங்க, லோ ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப சமைக்க பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன் வேற வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ சொல்லுங்க உங்களோட டயர்டு எங்கே போகும்? என்னதான் டயர்டாக இருந்தாலும் பிடிச்ச பையன் உங்களுக்கு சமைக்கிறத பிடிக்குன்னா வேக வேகமாக கிச்சனுக்கு போய் சமைப்பீங்களா இல்லையா? இதுவே உங்களை வந்து நீங்க நல்ல எனர்ஜியா இருந்தாலும் கணக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கணக்கு போடுப்பான்னு கொடுத்தா டயர்ட் ஆயிடுவீங்க. நீங்க ஆல்ரெடி இது பிடிக்காத சப்ஜெக்ட், இதை வேற பண்ணி படிக்கணுமா அப்படின்ற ஒரு வெறுப்பு இருக்கும். ஒரு விஷயத்த பிடிச்சி பண்ணீங்கன்னா ஈஸியா மைண்ட்ல நிற்கும். அப்போ பிடிச்சி எப்படி பண்றது? உங்களுக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிங்க. எப்படி உறவை ஏற்படுத்திக்கிங்க? எனக்கு கணக்கு ஏன் பிடிக்கும், ஏன் எனக்கு கணக்கு பிடிக்கணும், எதனாலலாம் எனக்கு கணக்கு பிடிக்கும், கணக்கு இப்படிலாம் இருந்தால் எனக்கு எப்படிலாம் பாசிட்டிவாக அமையும், இப்படின்ற ஒரு உணர்வை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஈஸியாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு. வலிமை அப்டேட் சொல்லுங்களா, அருமையான கேள்வி. வலிமை அப்டேட்டா? நீங்கள் கேட்குற வலிமை அப்டேட்டுன்னு எனக்கு தெரில, நான் வேணா உங்களுக்கு ஒரு வலிமையான அப்டேட்டை சொல்கிறேன். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். நீங்க வலிமையா இருக்கணும்னா இதுதாங்க சூப்பரான அப்டேட்டு. முடிஞ்சா மனசை ஒடுக்கி நிமிர்த்தி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாருங்க. உண்மையான வலிமை அப்டேட் இதுதான். சில அனுபவங்கள்ல, அனுபவங்களை பொதுவாகவே ஸ்பிரிச்சுவல்ல வெளில ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப தன்மையோட கேட்கறதுனால சொல்றேன் நான். ஒரு அனுபவத்தை மட்டும் ஷேர் பண்ணுவோம். மனதே கையாள்றது எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதை யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு, அவ்வளவு சீக்கிரம் இருந்தாலும் சொல்றேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், மனதை கையாள்வது எப்படி என்று தெரிந்து விட்டால் இந்த உடம்பு நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உடம்பு ஆண்டனாவா மாறிடுச்சுன்னா ஆக்கஷிக்கிற காட்சுன்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சம் ஃபுல்லா நம்ம பேசுறது பாக்குறது மொத்த ரகசியங்களும் காத்தோட காத்தா கரைஞ்சிருக்கு, காஸ்மிக்கோட இருக்கு. இதான் ஆக்கஷிக்கிற காட்ஸ், வெட்டவெளி ரகசியம்ன்றாங்க. உடம்பு ஆண்டனாவா மாறிடுச்சுன்னா என்ன விஷயம் கேட்டீங்கன்னாலும் பதில் கிடைக்கும். யாரும் உங்களுக்கு சொல்லித்தரணும் தேவையே இல்லை. இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா திருவள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதினார். எந்த புத்தகத்தை படிச்சு எழுதினார்? அவர் புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கா? ஆனா எப்படி அவரால் உலக பொதுமுறைன்ற அளவுக்கு மிக சிறந்த ஒரு திருக்குறள் எழுத முடிஞ்சது? சரி, அடுத்து பாரதியார் எத்தனை கவிதைகள் எழுதியிருக்காரு, புரட்சி புயல் இல்லையா? அவர் எந்த புக்கு படிச்சார்? புத்தகம் படிக்கிறவங்கள தவறுன்னு சொல்ல, புத்தகம் படித்து வருவதற்கு பேர் வேதாந்த அறிவு, புத்தகம் படிக்காமல் வரும் அறிவுக்கு பேர் சித்தாந்த அறிவு. அவ்வளவுதான் விஷயம். இது இது அனுபவங்களில் வரும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் டீப்பாக ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளே போக வேணாம், அது உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் அடுத்தடுத்த வளர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக வளர்ச்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் உடல் இருக்கிற வரைக்கும் ஆன்மீக பயிற்சியும் வளர்ச்சியும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அது எப்பேற்பட்ட குருமார்களாக இருந்தாலும் சரி, ஜீவசமாதி அடைந்த பிறகு அது தொடரும். அப்போ அந்த வளர்ச்சி நல்லபடியாக நடக்கணும்னா உங்களுக்கும் நல்லா இருக்கணும், எனக்கும் நல்லா இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் இப்போதையும் தெரிஞ்சுப்போம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பியும் உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க.